வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். கொரோனா ஊரடங்கு முடிந்த பிறகு தமிழக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து பரிந்துரைக்க ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சி ரங்கராஜன் தலைமையில் உயர்மட்ட குழு, தமிழக அரசு உத்தரவு. தமிழகத்தில் தேநீர் கடைகளை திறக்க அனுமதி. காய்கறி மளிகை கடைகள் பெட்ரோல் விற்பனை மையங்கள் செயல்படும் நேரம் அதிகரிப்பு, தமிழக அரசு அறிவிப்பு. மின்சார திருத்த சட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. லேசான கொரோனா பாதிப்பு உள்ளவர்களுக்கு மறுபரிசோதனை செய்ய தேவையில்லை, மத்திய சுகாதாரத்துறை. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 59,000 தாண்டியது, 17,847 பேர் குணமடைந்துள்ளனர். விரிவான செய்திகள். கொரோனா ஊரடங்கு முடிவடைந்த பிறகு தமிழகத்தின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பது குறித்து பரிசீலித்து அறிக்கை அளிக்க தமிழக அரசு உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்துள்ளது. ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநரும் சென்னை பொருளாதார பள்ளியின் தலைவருமான சி ரங்கராஜனை தலைவராக கொண்ட இக்குழுவில் முன்னாள் தலைமைச் செயலாளர் என் நாராயணன், சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் பி துரைசாமி, வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் என் குமார், தொழிலதிபர்கள் ஏ வெள்ளையன், என் சீனிவாசன், வேணு சீனிவாசன், இந்தியன் வங்கி நிர்வாக இயக்குனர் பத்மஜா சுந்தரு, ஈக்யூடாஸ் வங்கியின் நிர்வாக இயக்குனர் பி எஸ் வாசுதேவன், சென்னை ஐஐடி பேராசிரியர் சுரேஷ் பாபு உள்ளிட்ட 24 உறுப்பினர்கள் இடம்பெற்றுள்ளனர். நிதித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் இந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக செயல்படுவார் என தமிழக அரசு இன்று பிறப்பித்துள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர்மட்ட குழு கொரோனா பாதிப்பால் தமிழக பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள ஒட்டுமொத்த உடனடி மற்றும் இடைக்கால விளைவுகளை மதிப்பீடு செய்வதுடன் குறுகிய மற்றும் இடைக்கால வாய்ப்புகளையும் ஆய்வு செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பால் ஏற்பட்டுள்ள பொருளாதார பாதிப்புகளிலிருந்து மீண்டு வர முக்கிய துறைகளுக்கு அளிக்க வேண்டிய உதவிகள் குறித்தும் இக்குழு அரசுக்கு பரிந்துரைக்கும். பொருளாதாரத்தின் முக்கிய பிரிவுகளை மேம்படுத்த மாநில அரசு வழங்க வேண்டிய ஆதரவு குறித்தும் இக்குழு பரிந்துரைக்க உள்ளது. இது தவிர கொரோனாவால் மாநில அரசின் நிதிநிலையில் ஏற்பட்டுள்ள விளைவுகளையும் இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து வரி உயர்வு உட்பட நிதிநிலையை மேம்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகள் குறித்தும் அரசுக்கு பரிந்துரைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்மட்ட குழு தேவையென்று கருதினால் இடைக்கால அறிக்கை சமர்ப்பிப்பதுடன் 3 மாதங்களுக்குள் இறுதி அறிக்கையை சமர்ப்பிக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஊரடங்கு நடவடிக்கைகளில் மேலும் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டு மாநிலம் முழுவதும் தேநீர் கடைகள் திறக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பின்படி நோய் கட்டுப்பாட்டு பகுதிகள் தவிர பிற பகுதிகளில் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரை தேநீர் கடைகளை திறக்கலாம் என்றும் பார்சல் மட்டுமே வழங்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேநீர் கடைகளில் சமூக இடைவெளியை தவறாமல் கடைபிடிப்பதுடன் தினமும் 5 முறை கிருமி நாசினி தெளித்து சுத்தப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்கள் கடையில் எதையும் உட்கொள்ள அனுமதி இல்லை. இதை கடைபிடிக்க தவறும் தேநீர் கடைகள் உடனடியாக மூடப்படும் என தமிழக அரசு எச்சரித்துள்ளது. இது தவிர சென்னை பெருநகர எல்லைக்கு உட்பட்ட காய்கறி மளிகை கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், பிற தனி கடைகள் காலை 10:30 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும் செயல்படலாம். சென்னை தவிர மாநிலத்தின் பிற அனைத்து பகுதிகளிலும் காய்கறி மளிகை கடைகள் காலை 6 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும், தனி கடைகள் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரையிலும் செயல்படும். பெட்ரோல் விற்பனை மையங்கள் சென்னையில் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், மாநிலத்தின் பிற பகுதிகளில் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரையிலும், தேசிய மற்றும் மாநில நெடுஞ்சாலைகளில் 24 மணி நேரமும் செயல்படலாம் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. சென்னையில் உள்ள தனியார் நிறுவனங்கள் 33% பணியாளர்களுடன் காலை 10:30 மணி முதல் மாலை 6 மணி வரையிலும், தமிழகத்தின் பிற பகுதிகளில் உள்ள நிறுவனங்கள் காலை 10 மணி முதல் இரவு 7 மணி வரை செயல்படலாம் என்றும், இது தவிர ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட அனைத்து தளர்வுகளும் தடைகளும் மறு உத்தரவு வரும் வரை தொடர்ந்து முழுமையாக கடைபிடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவை கட்டுப்படுத்த மாநில அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்களும் தனியார் நிறுவனங்களும் முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் அளிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது.
மத்திய அரசின் மின்சார திருத்தச் சட்டத்தை நிறுத்தி வைக்கக் கோரி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மத்திய அரசின் உத்தேச மின்சார திருத்தச் சட்டம் மாநில அரசின் சில அதிகாரங்களை பறிக்கும் வகையில் உள்ளதாக தெரிவித்துள்ளார். அத்துடன் பொதுத்துறை மின்சார நிறுவனங்களை செயலற்றதாக்கிவிடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மின்சார விநியோகத்தை தனியாரிடம் ஒப்படைக்கவும் இந்த திருத்தச் சட்டம் வகை செய்வதுடன் ஒட்டுமொத்த விநியோக கட்டமைப்பையே தனியார் மயமாக்க வகை செய்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழக விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்குவது மாநில அரசின் கொள்கையாக உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் விவசாயிகளுக்கான மானியங்களை வழங்குவது தொடர்பாக முடிவு செய்யும் அதிகாரத்தை மாநில அரசுகளிடமே விட்டுவிட வேண்டும் என்றும் கூறியுள்ளார். எனவே மாநில அரசுகளுடன் விரைவாக கலந்து ஆலோசிக்கும் வரை இந்த திருத்தச் சட்டத்தை கைவிட வேண்டுமென மின்துறையிடம் அறிவுறுத்துமாறும் முதலமைச்சர் தமது கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார். வெளிநாடுகளிலிருந்து தாயகம் திரும்பிய தமிழர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை நடவடிக்கைகளை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு செய்தார். வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வரும் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் துபாயிலிருந்து 182 தமிழர்கள் சிறப்பு விமானம் மூலம் நேற்றிரவு சென்னை அழைத்து வரப்பட்டனர். அவர்கள் அனைவரையும் 28 நாட்கள் வரை தனிமைப்படுத்திக் கொள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. இவர்களுக்கு உடல் பரிசோதனை மேற்கொள்வதை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் நேரில் ஆய்வு செய்தார். மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் மற்றும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர். கொரோனா அறிகுறி ஏதுமில்லாமலேயே நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவருக்கு மீண்டும் பரிசோதனைகளை செய்ய தேவையில்லை என மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள திருத்தப்பட்ட கொள்கை முடிவின்படி நோய் தொற்று கடுமையாக இருந்தவர்கள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக உள்ளவர்களுக்கு மட்டும் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்புவதற்கு முன்பாக PCR கருவி மூலம் பரிசோதனை செய்தால் போதும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிகுறி இல்லாமலேயே நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் லேசான மற்றும் மிக லேசான பாதிப்பு உடையவர்கள் வீடு திரும்புவதற்கு முன்பாக உடல் பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அவர்களது சொந்த ஊர் திரும்புவதற்கு அம்மாநில அரசு ஒத்துழைக்கவில்லை என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். இது தொடர்பாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு அமித்ஷா எழுதியுள்ள கடிதத்தில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அழைத்துச் செல்லும் சிறப்பு ரயில்கள் மேற்குவங்கம் வருவதற்கு மாநில அரசு இதுவரை அனுமதி அளிக்கவில்லை என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்று அனுமதி மறுப்பது புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு இழைக்கப்படும் அநீதி என்றும் அவர்களுக்கு மேலும் துயரத்தை ஏற்படுத்துவதாகவே அமையும் என்றும் அமித்ஷா தமது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் COVID-19 தொற்றால் மேலும் 3,320 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. இதனையடுத்து பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 59,662 உயர்ந்துள்ளது. அத்துடன் மேலும் 1,307 பேர் குணமடைந்துள்ளனர். இதன் மூலம் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் 17,847 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 95 பேர் உயிரிழந்த நிலையில் உயிரிழப்பு எண்ணிக்கை 1,981 உயர்ந்துள்ளது. நாட்டில் COVID-19 தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 60,000 நெருங்குகிறது. இதில் 1/3 பகுதியினர் மகாராஷ்டிராவில் உள்ளனர். அம்மாநிலத்தில் 19,063 பேர் பாதிக்கப்பட்டு 3,470 பேர் குணமடைந்துள்ளனர். அதிகபட்சமாக 731 பேர் உயிரிழந்தனர். அதற்கு அடுத்தபடியாக குஜராத் மாநிலத்தில் 7,402 பேர் பாதிக்கப்பட்டு 1,872 பேர் குணமடைந்துள்ளனர். 449 பேர் உயிரிழந்தனர். மத்திய பிரதேசத்தில் 3,341 பேர் பாதிக்கப்பட்டு 1,349 பேர் குணமடைந்துள்ளனர். இதுவரை 200 பேர் உயிரிழந்தனர். மேற்கு வங்கத்தில் 1,678 பேர் பாதிக்கப்பட்டு 364 பேர் குணமடைந்துள்ளனர். 160 பேர் உயிரிழந்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தில் 3,579 பேர் பாதிக்கப்பட்டு 1,916 பேர் குணமடைந்துள்ளனர். 101 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் தில்லியில் 6,318 பேர் பாதிக்கப்பட்டு 2,020 பேர் குணமடைந்துள்ளனர். 68 பேர் உயிரிழந்தனர். ஆந்திராவில் 41 பேரும், கர்நாடகாவில் 30 பேரும், உத்தரப்பிரதேசத்தில் 66 பேரும், கேரளாவில் 4 பேரும் உயிரிழந்ததாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தமிழ்நாட்டில் நேற்று புதிதாக 600 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 6,009 அதிகரித்துள்ளது.
சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர், 405 ஆண்களுக்கும் 195 பெண்களுக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று கூறினார். சென்னையில் மட்டும் 399 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை உயர்ந்து வருவதை பார்த்து மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் அவர் கூறினார். சென்னையில் 2 பேரும் திருநெல்வேலியில் ஒருவரும் உயிரிழந்திருப்பதாக கூறிய அமைச்சர், இத்துடன் இந்த தொற்றுக்கு மாநிலத்தில் 40 பேர் உயிரிழந்திருப்பதாக கூறினார். தமிழ்நாட்டில் கொரோனாவில் உயிரிழப்போர் விகிதம் 0.68% இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரை மொத்தம் 1605 பேர் குணமடைந்திருப்பதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் குறிப்பிட்டார். பாரத ஸ்டேட் வங்கியிலிருந்து கடன் பெற்று அதனை திருப்பிச் செலுத்தாமல் வெளிநாட்டிற்கு தப்பி ஓடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அந்த வங்கி சிபிஐயிடம் புகார் செய்துள்ளது. ராம்தேவ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் 3 பேர் பாரத ஸ்டேட் வங்கியிடமிருந்து பாரத ஸ்டேட் வங்கி உள்ளிட்ட 6 வங்கிகளிடமிருந்தும் 411 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் பெற்று அதனை திருப்பிச் செலுத்தவில்லை என தெரிகிறது. மேற்காசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பாசுமதி அரிசி ஏற்றுமதி செய்யும் இந்த நிறுவனத்தின் இயக்குநர்களான நரேஷ்குமார், சுரேஷ்குமார் மற்றும் சங்கீதா ஆகியோர் வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. இவர்களால் ஸ்டேட் வங்கிக்கு மட்டும் 173 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இது தவிர கனரா வங்கி, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ வங்கி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் கார்ப்பரேஷன் வங்கிகளும் இதுபோன்று கூட்டாக புகார் செய்துள்ளன. ராம்தேவ் இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்கு ஹரியானா மாநிலம் கர்னால் மாவட்டத்தில் 3 அரிசி ஆலைகளும் 8 தரம் பிரிக்கும் பிரிவுகளும் உள்ளதுடன் சவுதி அரேபியா மற்றும் துபாயில் அலுவலகங்கள் அமைத்து வர்த்தகம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. வங்கிகள் புகார் அளித்துள்ள போதிலும் கொரோனா ஊரடங்கு காரணமாக சிபிஐ இதுவரை எந்த சோதனைகளும் நடத்தவில்லை. எனினும் விரைவில் குற்றவாளிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. விசாரணைக்கு அவர்கள் வராவிட்டால் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் சிபிஐ திட்டமிட்டுள்ளது. இந்திய அந்நிய செலவாணி இருப்பு மே மாத முதல் வாரத்தில் 1.6 மில்லியன் டாலர் அதிகரித்து ஒட்டுமொத்தமாக 481 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. இதன் மூலம் வெளிநாட்டு ரொக்க கையிருப்பு 479 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இதற்கு முந்தைய கால வாரத்தில் இந்தியாவில் அந்நிய செலாவணி இருப்பு 113 மில்லியன் குறைந்து 489 பில்லியன் டாலராக இருந்தது. தற்போது மீண்டும் அந்நிய செலாவணி வரவு அதிகரித்துள்ளது. இதேபோல் தங்க இருப்பு 423 மில்லியன் கடந்த வார வாக்கில் குறைந்து 32 பில்லியன் டாலராக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு ஏழை எளிய மக்களுக்கும் வெளிமாநில தொழிலாளர்களுக்கும் நிவாரண உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருவதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கே.பி. அன்பழகன் தெரிவித்துள்ளார். தருமபுரி நகராட்சி அலுவலகத்தில் 5 நூற்பாலைகள், கனிம நிறுவனங்களில் பணிபுரியும் 502 தொழிலாளர்களுக்கு தலா 15 கிலோ அரிசி, 1 லிட்டர் சமையல் எண்ணெய், 1 கிலோ பருப்பு உள்ளிட்ட உணவுப் பொருட்களை அமைச்சர் இன்று வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் மலர்விழி, பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நாற்பது நாட்களுக்கும் மேலாக பொதுமக்கள் வீடுகளில் முடங்கி கிடக்க முடியாது என்ற காரணத்தினால்தான் ஊரடங்கு தளர்த்தப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் ஆலங்குடியில் கொரோனா தொற்று நடவடிக்கைகளில் ஈடுபடும் பணியாளர்களுக்கான மருத்துவ முகாமினை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், கொரோனா வைரஸ் தொற்று தமிழகத்தில் உற்பத்தியாகவில்லை என்றும் இதிலிருந்து தற்காத்துக் கொள்வது குறித்து தற்போது அனைவரும் அறிந்திருப்பதாகவும் தெரிவித்தார். இத்தொற்றால் பாதிக்கப்பட்டால் கூட போதிய மருத்துவ முறைகளால் அதிலிருந்து குணமடைய முடிவதாக கூறிய அமைச்சர், வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை தனிமைப்படுத்தி கண்காணிப்பதன் மூலமும் சமூக இடைவெளியை பின்பற்றுவதன் மூலமும் கொரோனா தொற்று பரவலை தடுக்க முடியும் என்றார். டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக மூடப்பட்டிருந்த மதுபான கடைகள் கடந்த 7ஆம் தேதி திறக்கப்பட்டன.
இந்த கடைகளில் சமூக இடைவெளி பின்பற்றப்படவில்லை என்று கூறி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மாக் மதுபான கடைகளை ஊரடங்கு காலம் வரை மூடுமாறும் ஆன்லைன் மூலம் மட்டுமே விற்பனை செய்யலாம் என்றும் நேற்று உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. மத்திய அரசின் வழிகாட்டுதல் படியே டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் மது விற்பனையின் போது உரிய சமூக இடைவெளி பின்பற்றப்படுவதாகவும் அதில் தமிழக அரசு கூறியுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் தடை உத்தரவு மாநில அரசின் கொள்கை முடிவுகளில் நீதிமன்றம் தலையிடுவதாக உள்ளதால் இந்த தடையை நீக்குமாறும் தமிழக அரசு அந்த மனுவில் கேட்டுக்கொண்டுள்ளது. சமூக விலகல் உள்ளிட்ட கட்டுப்பாடுகளுடன் அனைத்து மத வழிபாட்டு தலங்களையும் திறக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் கொரோனா பரவலை தடுப்பதற்காக மார்ச் 23ஆம் தேதி முதல் வரும் 17ஆம் தேதி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 4ஆம் தேதி முதல் தொழில் நிறுவனங்கள் செயல்பட மத்திய மாநில அரசுகள் கட்டுப்பாடுகளுடன் அனுமதி அளித்துள்ளன. எனினும் பள்ளிகள் கல்லூரிகள் மத வழிபாட்டு தலங்கள் செயல்படுவதற்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. சென்னையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் கட்டுப்பாடுகளுடன் மத வழிபாட்டு தலங்களை திறக்க அனுமதிக்குமாறு தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு வரும் 11ஆம் தேதி நீதிபதிகள் வினித் கோத்தாரி புஷ்பா சத்யநாராயணன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வருகிறது. விருதுநகரில் கொரோனா ஊரடங்கால் தடைப்பட்டிருந்த 380 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணிகள் மீண்டும் தொடங்கின. அம்மாவட்டத்தில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி புதிய அரசு மருத்துவக் கல்லூரிக்கான அடிக்கல் நாட்டு விழா சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தலைமையில் நடைபெற்றது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கட்டுமான பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த பணிகளில் பீகார் மேற்குவங்கம் உள்ளிட்ட வட மாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்த நிலையில் அவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டு வேலை பார்க்கும் இடத்திலேயே தங்க வைக்கப்பட்டனர். விருதுநகர் மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பரவாததால் மீண்டும் மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணிகள் தொடங்கியுள்ளன. இக்கல்லூரியில் வரும் 2021-22 கல்வியாண்டில் 150 மாணவர்கள் சேர்க்கைக்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 6300 மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு 3 கோடியே 15 லட்சம் ரூபாய் கடன் உதவிகளை மாவட்ட ஆட்சியர் கா சு கந்தசாமி இன்று வழங்கினார். மகளிர் குழு உறுப்பினர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் தலா 5000 ரூபாய் வீதம் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின்படி கொரோனா ஊரடங்கு காலத்தில் வேலை இழந்துள்ள மகளிர் சுய உதவிக் குழுவினருக்கு திருவண்ணாமலை மாவட்ட முன்னோடி வங்கியான இந்தியன் வங்கியின் சார்பில் இந்த நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு காலத்தில் பல்வேறு கடைகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனைக்கு அரசு அனுமதி அளித்துள்ளது. குறிப்பாக மருந்துகள் விற்பனைக்கு வழக்கம் போல் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் ஜன் ஆயுஷாதி மருந்தகங்களின் மூலம் குறைந்த விலையில் மருந்துகளை வாங்கி வரும் பயனாளிகள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். ஃபெலோ பேஷண்ட்டுங்களாம் வந்து மெடிசன்ஸ் வாங்கிட்டு போயிருக்கேன், யூஸ் ஃபுல்லாக இருக்குது, ரெகுலராக வந்து வாங்கிட்டு போயிருக்கேன். கொரோனா சீசனில் கூட கடை ரெகுலராக இருக்குது, வர்றோம், அவங்க கொடுத்துட்ருக்கேன், வாங்கிட்டு போயிருக்கேன். ஜென்ரல் மெடிசன் ஸ்டோருக்கும் இதுக்கும் என்ன கேஸ்னா இங்கே 50% ரெடியூஸ் ரேட் கம்மியில் கிடைக்குது, அந்த ஃபுல் காஸ்ட் எம்ஆர்பி ரேட்டுக்கே கொடுத்தோம். கொரோனா பீரியடில் கூட எங்களுக்கு அந்த ஸ்கீம் ப்ரைம் மினிஸ்டரோட மெடிக்கல் இது ஓப்பன் பண்ணி கரெக்டாக அந்த டைமுக்கு கொடுக்குறாங்க. அந்த சுகர் பேஷண்ட்டு உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே கிடைக்குது. உங்களுக்கு இதில் வந்து மெடிசன் எல்லாமே கம்மி விலையில் தான் கிடைக்குது, எல்லா மெடிசனும் கிடைக்குது. இந்த டைம் தான் கொஞ்சம் இன்னும் நல்ல ஜாஸ்தி இதை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். வேலூர்ல இருக்கிறோம், மெடிக்கல் இதில் வந்துருக்கோம். மற்ற மெடிக்கலோட நம்ம மந்திரி இருந்து அவங்களுடைய மெடிக்கலில் எல்லா மெடிக்கலோட இப்போ கம்மியாக கிடைக்குது. மற்ற இந்த மாதிரி கொரோனா சீசனில் ஈஸியாக வந்து லைன் நின்று தான் வாங்கி கொண்டிருக்கோம். பிரதான் மந்திரி மெடிக்கல் ஷாப் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இந்த கொரோனா பீரியடில் பார்த்தீங்கன்னா மேற்கொண்டு எந்த மெடிக்கல் ஷாப்பும் அவ்வளோ அவைலபிள் இல்லை. இந்த மெடிக்கல் ஷாப் பார்த்தீங்கன்னா டெய்லி திறக்கிறாங்க, 9 மணிக்கு திறந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபுல் டேவும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா
ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மற்றபடி வெளியில் மெடிக்கல் ஷாப்போட இந்த ப்ரைஸ் அபவ் 80% லோவாக தான் இருக்குது. ப்ரைவேட் மெடிக்கல்ஸ் ஆர் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல்ஸில் வாங்கும்போது அதோடய எக்ஸ்பென்சஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. பட் அதே சமயம் எங்களோட சேலரி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கொஞ்சம் காஸ்ட் ஹையாக இருக்குது. பை சான்ஸ் இதை ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணாங்க, ரெஃபர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வாங்கும்போது ரொம்ப எக்ஸ்பென்சஸ் கம்மியாகவும் இருக்குது. சேம் ரேஷியோஸ் எல்லாமே சேம் தான், பட் ப்ரைஸ் பார்க்கும்போது ரொம்ப கம்மியாக இருந்ததால் எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கிராமப்புறத்தில் வந்து அவங்களுக்கு ரொம்ப மெடிசன் கிடைக்காம சிரமப்பட்டுருக்கிற இந்த நேரத்துலேயும் கூட அவங்களுக்கு தேவையான மருந்து அனைத்தையும் இந்த மக்கள் மருந்தவங்க மூலமாக நம்ம அவங்களை திருப்திப்படுத்திட்டு இருக்கோம். முக்கியமாக ஏழைகள், மருந்து கிடைக்காம ரொம்ப சிரமப்படுறவங்க, அவங்களுக்கு எல்லாமே இந்த மருந்தகம் மூலயமா சிறந்த பயனுள்ள திட்டமாக அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு நாங்களும் அவங்களுக்கே ரொம்ப ஃபுல்ஃபில் பண்ணி அனுப்பிட்டுருக்கோம். அப்போ அம்மாவுக்கு வந்து மாத்திரை வாங்க வந்தேன், வெளியே வாங்கினா ஒரு 1300-1500 வரும். இங்கே வந்து பாரத மக்கள் மட்டும் வந்தேன், பார்த்தா இங்கே எல்லா மெடிசனும் எல்லாம் சீப்பில் கிடைக்குது. இங்கே எல்லாருக்கும் இந்த எல்லா அனைத்து மெடிசனும் சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், கேன்சர், ஹார்ட் எல்லாத்துக்குமே கிடைக்குது. இங்கே வந்து பார்த்தா நான் இந்த மெடிசன்லாம் அந்த எம்ஆர்பி பார்த்தா ஷாக் ஆகிட்டேன், இவ்வளோ சீப்பானு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. 144 சட்டம் போட்டதால் எங்கேயும் வெளியே போக முடியல. நான் ஒரு 6 மாதமாக எங்கள் தாத்தாவுக்கு வந்து சுகர் பிபி இருக்கிறதால வெளியே வாங்கினேன். வெளியே வாங்கினாலும் 1600 ரூபா 1700 ரூபா மாதத்துக்கு ஆகுது பில்லு. இங்கே கடையில் வாங்குறதால எங்களுக்கு வந்து ஒரு 600-700 ரூபாவில் முடிஞ்சது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ கம்மியாக இருக்கும் ரேட்டு அப்படின்னு. இது கொடுத்த பிரதமர் முதலுக்கு நன்றி. நான் மருந்து வாங்கலாம்னு வந்தேன். இந்த மாதிரி கொரோனா டைமில் எல்லாம் நம்மளுக்கு சீப்பாக கிடைக்குது, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எந்த டைம் போனாலும் நல்லா ஓகேவாக இருக்குது. புதுக்கோட்டை கீழராஜ வீதியில் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் வியாபாரம் செய்த 50 மேற்பட்ட கடைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். அம்மாவட்டத்தில் சில தினங்களுக்கு முன்பு ஏசி பயன்படுத்தப்படாத அத்தியாவசிய பொருட்கள் கடைகள் சமூக இடைவெளியை பின்பற்றி திறந்திருக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்திருந்தது. தொடர்ந்து புதுக்கோட்டை கீழராஜ வீதி சார்ந்த நாதபுரம், மேலராஜ வீதி, வடக்கு ராஜவீதி உள்ளிட்ட பகுதிகளில் அத்தியாவசிய பொருட்கள், செல்போன், எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரிக்கல் உள்ளிட்ட கடைகள் திறக்கப்பட்டது. இதனையடுத்து அப்பகுதியில் பொதுமக்கள் கூட்டம் அதிகரித்தது. இதனால் அங்கு ஆய்வு செய்யக்கோரி மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து புதுக்கோட்டை தாசில்தார் முருகப்பன் தலைமையில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு விதிமுறைகளை பின்பற்றாத கடைகளுக்கு சீல் வைத்தனர். உளுந்தூர்பேட்டை அருகே மினி டெம்போ ஒன்று டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் 44 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் முடியனூர் கிராமத்தைச் சேர்ந்த 44 கரும்பு வெட்டும் தொழிலாளர்கள் உளுந்தூர்பேட்டையை அடுத்து நகர் கிராமத்தில் கரும்பு வெட்டும் பணியை முடித்துவிட்டு மினி டெம்போவில் சொந்த ஊர் திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது டயர் வெடித்ததில் இந்த விபத்து நேரிட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோடைக்காலத்தையொட்டி அரியலூரில் நுங்கு விற்பனை தீவிரமடைந்துள்ளது. கோடைக்காலத்தில் வெயிலின் தாக்கத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளும் வகையில் சிறந்த குளிர்பானமாக நுங்கு உள்ளது. தாதுக்கள், விட்டமின்கள், நீர் சத்துக்களை கொண்ட ஆரோக்கிய உணவான நுங்குவை அரியலூரில் தற்போது மரங்களிலிருந்து வெட்டி விவசாயிகள் விற்பனை செய்து வருகின்றனர். ஊரடங்கு காலத்தில் விவசாய பணிகளுக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி வியாபாரிகள் 4 நுங்கு 20 ரூபாய்க்கு விற்பனை செய்து வருகின்றனர். விலை அதிகமாக இருந்தாலும் கோடைக்கேற்ற நுங்கை பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினருக்கும் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் 4 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அம்மாநிலத்தில் உள்ள ராஜ் நந்த் கவுன் மாவட்டத்திற்கு உட்பட்ட மான்கூர் பகுதியில் மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து மாவட்ட காவல்துறையினர் நேற்று மாலை அப்பகுதியை சுற்றி வளைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது பர்தோனி என்ற கிராமத்திற்கு அருகே காவல்துறையினரை வழிமறித்து மாவோயிஸ்டுகள் தாக்குதலில் ஈடுபட்டனர். காவலர்களை நோக்கி சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டனர். இதையடுத்து காவல்துறையினரும் திருப்பிச் சுட்டனர். இரு தரப்பினருக்கும் இடையே நடைபெற்ற கடும் சண்டையில் 4 மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர். மதன்வாடா காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி ஷியாம் கிஷோர் சர்மாவும் இந்த சண்டையில் உயிரிழந்தார். மேலும் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளிடமிருந்து AK-47 ரக துப்பாக்கி, 1 SLR துப்பாக்கி, 2 ரைஃபிள்கள் கைப்பற்றப்பட்டதாக சத்தீஸ்கர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சர்வதேச அளவில் COVID-19 பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 432,000 தாண்டியது. அதில் 13,99,000 பேர் குணமடைந்துள்ளனர். 276,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர்.
கோவிட் 19 தொற்றால் தொடர்ந்து சிரமத்தை எதிர்கொண்டு வரும் அமெரிக்காவில் 13,21,400 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2,23,200 பேர் குணமடைந்துள்ளனர். 78,500 பேர் உயிரிழந்தனர். இங்கிலாந்தில் 2,11,300 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 31,200 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இத்தாலியில் 2,17,100 பேர் பாதிக்கப்பட்டு 99,000 மேற்பட்டோர் குணமடைந்துள்ளனர். உயிரிழப்பு எண்ணிக்கை 30,200 தாண்டிவிட்டது. ஸ்பெயின், பிரான்ஸ் நாடுகளில் உயிரிழப்பு எண்ணிக்கை 26,200 தாண்டியது. பாகிஸ்தானில் 599 பேரும், பங்களாதேஷில் 206 பேரும், ஆப்கானிஸ்தானில் 109 பேரும், இலங்கையில் 9 பேரும் இதுவரை உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எத்தகைய சவாலையும் எதிர்கொள்ளும் ஆற்றல் சீன சோசியலிஸ்ட் அரசியல் கட்டமைப்புக்கு உள்ளது என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளதாக சீன அதிபர் ஜி ஜின்பிங் கூறியுள்ளார். சீனாவில் கொரோனாவை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தியதற்காக அதிபருக்கு பாராட்டு தெரிவிக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய ஜி ஜின்பிங், கொரோனாவை கட்டுப்படுத்தியது கடுமையான சவால்களை வென்ற சாதனை என்று கூறியுள்ளார். 140 கோடி மக்கள் கொண்ட சீனாவில் கொரோனாவை கட்டுப்படுத்தியது என்பது அந்நாட்டின் அரசியல் கட்டமைப்பால் சாத்தியமானதாக அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் பணியாற்றி வரும் வெளிநாட்டைச் சேர்ந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் உட்பட சுமார் 40,000 பேருக்கு அந்நாட்டில் நிரந்தர குடியுரிமை வழங்கும் சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது அந்நாட்டில் மருத்துவ சேவைக்கு அதிக தேவை ஏற்பட்டுள்ளதால் அங்கு பணியாற்றி வரும் வெளிநாடு வாழ் செவிலியர் மருத்துவருக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க அந்நாட்டு மக்கள் பிரதிநிதிகள் மசோதாக்களை காங்கிரஸில் தாக்கல் செய்துள்ளனர். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் சுமார் 40,000 செவிலியர்கள் மருத்துவர்களுக்கு நிரந்தர குடியுரிமை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது. கத்திரி வெயில் தொடங்கி சென்னை உள்ளிட்ட பெரும்பாலான நகரங்களில் கோடைக்கால வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் சென்னையில் இன்று அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் குறைந்தது 29 முதல் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையும், தலைநகர் தில்லியில் 23 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையும் பதிவாகும் என்பதால் மக்கள் பகல் நேரங்களில் வெளியே செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. மும்பையை பொறுத்தவரை 27 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகும் என்றும், கொல்கத்தாவில் 26 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, விருதுநகர், மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதர பகுதிகளில் வறண்ட வானிலையை நீடிக்கும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கொரோனா ஊரடங்கு முடிந்த பிறகு தமிழக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து பரிந்துரைக்க ரிசர்வ் வங்கி முன்னாள் ஆளுநர் சி ரங்கராஜன் தலைமையில் உயர்மட்ட குழு, தமிழக அரசு உத்தரவு. தமிழகத்தில் தேநீர் கடைகளை திறக்க அனுமதி. காய்கறி, மளிகை கடைகள், பெட்ரோல் விற்பனை மையங்கள் செயல்படும் நேரமும் அதிகரிப்பு, தமிழக அரசு அறிவிப்பு. மின்சார திருத்த சட்டத்தை நிறுத்தி வைக்க வேண்டும், பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுமாறு சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு. லேசான கொரோனா பாதிப்பு உள்ளவர்களுக்கு மறு பரிசோதனை செய்ய தேவையில்லை, மத்திய சுகாதாரத்துறை. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 59,000 தாண்டியது. 17,847 பேர் குணமடைந்துள்ளனர். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.